இந்த நாளுக்கான ரேம வார்த்தை பிரசங்கி 7 அதிகாரம் 14 வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலம், தாழ்வு காலம். அன்பனுடைய பிள்ளைகளே, நம்ம சந்தோஷமான காலத்தில் என்ன செய்யணும்? துக்கமாக இருக்கக்கூடாது. துக்கமான காலத்தில் என்ன செய்யணும்? போய் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமாகிடக்கூடாது. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? சந்தோஷமாக குடும்பமாக சேர்ந்து வெக்கேஷன் போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? நல்ல உடை உடுத்துக்குங்க. தேவையான அளவு ஆசீர்வாதங்களை சுதந்திரிங்க. வாழ்வு காலத்திலே அந்த வாழ்க்கையை நீ அனுபவி என்று சொல்கிறார்கள். வேதத்திலே ஞானவானாக இருக்கிற சாலமோன் சொல்கிறாரு, வாழ்வு காலத்தில் நீ நன்மை அனுபவி. அதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து பகட்டு வாழ்க்கையை வாழ சொல்லலை, நன்மையை அனுபவி. உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். உலகம் முழுவதும் போய் பார்க்கும்போது கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு பிரேக் எடுப்பாங்க. தாங்கள் வச்சுருக்கிற சேர்த்து வச்ச காசை வச்சு நல்ல ஒரு வேர்ல்ட் டூர் போவாங்க. ஒரு நல்ல ஒரு படகு குழாம் பக்கத்தில் போய் அந்த படகை நிறுத்திட்டு மீன் பிடிச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, வாழ்வு காலத்தில் நீ வாழ்ந்துரு, ஆனால் தாழ்வு காலம்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் ரெண்டத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லதனுடைய இம்பார்ட்டன்ஸை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரு தாழ்வு வந்துச்சுன்னா தான் வாழ்வு காலத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக கடவுளை நம்ம துதிப்போம். அதுக்கு தான் ஆண்டவர் எதிரடையாக வைத்த இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, தாழ்வு காலத்தில் நீ உட்கார்ந்து சிந்தனை பண்ணு. ஏன் இது நடந்துச்சு? இந்த சீசனில் உட்கார்ந்து யோசிக்கிறதை விட்டுட்டு, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறதை விட்டுட்டு, இதில் என்ன பாடம் கடவுள் கற்றுக் கொடுக்கிறார், இந்த காரியம் ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தனை செய். ஏனென்றால் இதற்கு பிறகு உனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. அந்த நன்மை காலத்தில் நீ தாழ்வு காலத்துக்குள்ளே திருப்பி போகக்கூடாது. செய்த தவறுகள், எடுத்த தவறான முடிவுகளை உட்கார்ந்து சிந்தனை செய். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள், நீங்கள் வாழ போறீங்க, நீங்கள் வாழ பிறந்தவர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையை அனுபவிக்க சொல்லுகிறார். தன் பிரயாசத்தினுடைய பலனை அனுபவிக்கிறது தேவன் அவனுக்கு கொடுத்த ஈவு என்று இதே சாலமோன் சொல்லுகிறார். உங்களுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு உழைத்ததை குடும்பமாக சந்தோஷமாக நீங்கள் வாழ ஆண்டவர் இன்றைக்கு கிருபை தரப்போகிறார். கெட் ரெடி, பி ஹாப்பி வித் யோர் ஃபேமிலி, டேக் அ வெக்கேஷன், சம்மர் சீசன், நல்ல குடும்பமாக போங்க, சந்தோஷமாக இருங்க. இதை விட வாழ்க்கையில் என்ன தேவைங்க? கடவுள் உங்களோட இருக்கிறார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.